பழனி முருகன் கோவில் கிரிவல பாதையில் தனியார் வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை. 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் பக்தர்கள் நடந்தே மலைக்கோவில் செல்கின்றனர். கிரிவல பாதையில் பக்தர்கள் எளிதாக சென்று வரும் வகையில் சென்னை நியூ டெல்டா கியர் மேனுஃபேக்சர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 பேட்டரி பஸ்களை தானமாக வழங்கியது. இதற்கான பூஜை பாத விநாயகர் கோவிலில் நடந்தது. அதைத் தொடர்ந்து பேட்டரி பஸ்களை நிறுவன உரிமையாளர் இளமாறன் மற்றும் ஸ்ரீனிஷா தம்பதியினர் கோவில் இணை கமிஷனர் மாரிமுத்துவிடம் வழங்கினர். மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் கிரிவீதியில் தனியார் வாகனங்கள் அனுமதி நிறுத்தப்பட்டு கடந்த 8/3/2024 முதல் திருக்கோயில் நிர்வாகம் மூலம் பக்தர்களுக்கு இலவசமாக பேட்டரி கார், எலக்ட்ரிக் பஸ், டீசல் பஸ் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கிரிவீதியில் பக்தர்களுக்கு 11 பேட்டரி கார், 1 எலக்ட்ரிக் பஸ், 2 டீசல் பஸ் உள்ளிட்ட 14 வாகனங்கள் கட்டணம் இல்லாமல் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்றைய தினம் சென்னை நியூ டெல்டா கியர் மேனுஃபேக்சர்ஸ் நிறுவனம் தனது 50 ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக திருக்கோயிலுக்கு பக்தர்களுக்கு வசதியாக 2 எலக்ட்ரிக்கல் பஸ் உபயமாக 30 லட்சம் ரூபாய் செலவில் இன்றைய தினம் வழங்கியுள்ளார்கள். அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த திரு என் இளமாறன் மற்றும் ஸ்ரீனிஷா உள்ளிட்ட குடும்பத்தினர் அனைவரும் இங்கு வந்திருந்து சுவாமி தரிசனம் செய்து இந்த பேருந்துகளை இன்றைய தினம் பக்தர்களுக்கு வழங்கியுள்ளார்கள். இன்று முதல் இந்த 2 பேருந்துகளும் பக்தர்களுக்கு கட்டணம் இல்லாமல் இயக்கப்பட உள்ளது. இதனுடன் சேர்த்து கிரிவீதியில் மொத்தம் 16 வாகனங்கள் பக்தர்களுக்கு கட்டணம் இல்லாமல் இயக்கப்பட்டு வருகிறது. இதுபோல் வேறு யாரும் திருக்கோயிலுக்கு பக்தர்களுக்கு வசதியாக காணிக்கையாக தர விரும்பினால் தரலாம். இதனால் பக்தர்களுக்கு வசதி இன்னமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது.